ஹே காய்ஸ், நீங்கள் ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆமாம், இப்போ மொபைல் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ சரியான பட்ஜெட், ஒரு 12,000 ரூபா பட்ஜெட்டில் மொபைல் எடுக்கணும் அப்படின்றதையும் முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ 12,000 ரூபா பட்ஜெட்குள்ளே என்னென்ன பெஸ்ட்டான மொபைல் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டான 7 மொபைல் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 7 மொபைலுமே வேறு லெவல் மொபைலாக இருக்க போகுதுங்க. ஸோ நான் வந்து 15,000 ரூபா பெஸ்ட் மொபைல்ஸ்க்கான லிஸ்ட்டை எடுக்கும்போது இந்த மொபைல்ஸ் எல்லாமே என்னோட கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சேன். ஸோ அதனோட தனி வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த 7 மொபைல்ஸில் ஒரு சில மொபைல்ஸில் ஆமோலெட் டிஸ்பிளே இருக்குது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, சூப்பரான ப்ராசஸர் இருக்குது, போல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு இடங்களில் ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. ஸோ என்னென்ன மொபைல்ஸ் கம்மி ப்ரைஸ்லையும் 15,000 ரூபா ப்ரைஸில் வாங்கக்கூடிய மொபைலை விட பெட்டராக இருக்கிற ஒரு சில மொபைல்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் கம்மியான மொபைலுங்க. ஆமாம், 12,000 ரூபா ப்ரைஸ்க்கு போக முடியல அப்படின்னாலுமே 10,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்க முடியும். 10,000 ரூபாய்க்கு எந்த மொபைலையும் கிடைக்காத ஒரு சில விஷயங்கள் இந்த மொபைல கிடைக்குது. ஃபர்ஸ்ட், 6.47 இன்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே. ஃபுல் ஹெச்டி பிளஸ் யாருமே கொடுக்கல, ஸோ ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது போக 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, கூடவே 48 MP குவாட் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 16 MP ஃப்ரண்ட் கேமரா. இது மட்டும் இல்லாமல் மீடியாடெக்கோட G85 அப்படின்ற ப்ராசரோட வருதுங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபா மொபைலில் பார்க்குற நிறைய விஷயங்களை கொடுத்து இந்த மொபைலை இட்டு வராங்க. ரொம்பவே நல்ல மொபைல். என்ன மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோமேக்ஸ்லேருந்து இன் நோட் 1 அப்படின்ற மொபைல். ஸோ இதை வந்து ரெகுலராக 10,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொபைலை நான் வாங்கி ரிவ்யூ பண்ணி ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது, அதிகமாக ஒரு வருஷம் தாண்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட இந்த மொபைல் கண்டிஷன் சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதனால் குறை சொல்கிற மொபைலே கிடையாது. 10,000 ரூபா உங்களோட பட்ஜெட், ஒரு வேற லெவல் மொபைல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மைக்ரோமேக்ஸோட இன் நோட் 1 கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது சாம்சங்கோட மொபைல். எப்பவுமே ஒரு சாம்சங் மொபைல் நம்ம சொல்லும் போது இது சாம்சங் அப்படின்றதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொபைல் அப்படி ஆட் பண்ணதில்லை. உண்மையாக நீங்கள் எடுத்தீங்கன்னா வேற லெவல் ஒர்த்தாக இருக்கும். அப்படி என்ன மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கோட M32. ஆமாம், இதனோட 4GB 64GB வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதில் வேற 250 ரூபா கூப்பன் வேற கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 11,750 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்லேயே இருக்குது. இதை நம்மளோட டெலகிராம் சேனலில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டெலகிராம் சேனலில் நீங்கள் இல்லை அப்படின்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ரெகுலராக ஆஃபர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், பெஸ்ட்டான ஆஃபர்ஸை. ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் இதில் ஆமோலெட் டிஸ்பிளே. நார்மல் ஆமோலெட் டிஸ்பிளே இல்லை, ஃபுல் ஹெச்டி பிளஸ் 98 ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஆமோலெட் டிஸ்பிளே, கார்னிங் கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட வருதுங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் யாருமே கொடுக்காத விஷயம். ரெண்டாவது கேமராஸ். ஆமாம், இதில் 64 MP குவாட் கேமரா செட்டப் இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம வந்து 12,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்க்காத ஒரு விஷயம். அது போக இதில் ஃப்ரண்ட் கேமரா 20 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, 6000 mAh பெரிய பேட்டரி, 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ப்ராசருமே எப்பவுமே கொடுக்குற மாதிரி அந்த எக்ஸினோஸ் ப்ராசரை கொடுக்காம இந்த டைம் மீடியாடெக் ப்ராசர் பக்கம் வந்திருக்காங்க. மீடியாடெக்கோட G80 அப்படின்ற ப்ராசர் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜி சீரியஸ் ப்ராசர் எல்லாமே கொஞ்சம் கேமிங்க்கு ஓகேயான ப்ராசராக தான் இருக்கும். ஸோ இந்த மொபைலை கேமிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு டே டு டே லைஃப் யூஸராக, அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா வீடியோஸ் கன்சியூம் பண்ணுறதுக்கான யூஸராக எடுத்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட M32 4G 11,750 ரூபாய்க்கு தாறுமாறான டீல் தைரியமாக நீங்கள் வாங்கலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது ஒரு ரெட்மியோட மொபைல். ஸோ இதுவுமே செமையாக இருக்குது, ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. விலை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக்கையுமே நான் சொல்கிறேங்க. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி 12,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும். ரெட்மியோட ரெட்மி நோட் 11 அப்படின்ற மொபைல். இந்த மொபைலில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமோலெட் டிஸ்பிளே, 90Hz ஆமோலெட் டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, 50 MP குவாட் கேமராஸ் எல்லா மொபைல்ஸ்லையும் பார்க்குற மாதிரியே, கூடவே 13 MP ஃப்ரண்ட் கேமரா கிடைக்குது, 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்த மொபைல் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்மியாக கிடச்சிது, ஆனால் இவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அதிகமாக கொடுத்துட்டாங்க. இது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் தான், ஸ்னாப்ட்ராகனோட 680 அப்படின்ற ஒரு 4G ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதனோட ஸ்பெக்ஸ் வைஸாக இந்த ப்ரைஸுக்கு தாறுமாறான மொபைல் அப்படின்னு தோணுது. இதனோட 4GB 64GB 13,500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. ஸோ 1,500 ரூபாய் அதிகமாக இருக்குது.
இதை கம்மி பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஐசிஐசிஓட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1250 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 12250 ரூபாய்க்கு இந்த மொபைலை நீங்கள் வாங்க முடியும். சமயங்களில் இதை விட கம்மியாக வாங்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து நான் நிறைய டைம் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு வேலை பொறுமையாக மொபைல் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் இந்த மொபைலை கண்டிப்பாக நான் இதை விட பெஸ்ட்டான ப்ரைஸில் வரும்போது ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க வசதியாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது ரெட்மியோட ரெட்மி நோட் 10S அப்படின்ற மொபைல். ஃபர்ஸ்ட்டே இதனோட ப்ரைஸிங் சொல்லிடுறேன். இது வந்து 6GB வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. 6GB 64GB 14000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குதுங்க. ஸோ இந்த 14000 ரூபாய் ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கும் கடைசி வழி சொல்கிறேன். இந்த மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள டிஸ்பிளே தான், ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது. ஆனால் இதில் வேறு சில விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே ப்ராசர்னு பார்க்கும்போது G95 அப்படின்ற ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ கேமிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கேமராஸ்னு பார்க்கும்போது 64MP குவாட் கேமரா செட்டப் கிடைக்குது. ஃப்ரண்டில் 13MP ஃப்ரண்ட் கேமரா கிடைக்குது. 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்துங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே மொபைல் தான், ஆனால் இதில் ரிஃப்ரெஷ் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டான ப்ராசரை கொண்டு வராங்க. ஸோ இந்த மொபைலை 14000 ரூபாய்க்கு சேல் பண்ணாலும் நிறைய சமயங்களில் 1000 ரூபாய் கூப்பன் கிடச்சிது, ஒரு 1500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடச்சிடுதுங்க. ஸோ ஓவராலாக 2500 ரூபாய் கம்மி பண்ணி 11500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் நிறைய டைமில் வாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வேறு லெவல் மொபைல் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய சமயங்களில் 11000 ரூபாய்க்கு கூட வாங்க முடிகிற அளவு ப்ரைஸ் கம்மியாக வந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து வாங்கினீங்க அப்படின்னா இது ரொம்ப பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும். இதுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர போகிறது என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாதுப்பா, ஒரு நல்ல மொபைலை சொல்லு அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து வர 3 மொபைல்ஸ் உங்களுக்காகங்க. ஃபர்ஸ்ட்டு இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் 11 அப்படின்ற மொபைல். இதில் ஹைலைட்டடான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ஆமோலெட் டிஸ்பிளே. ஆமாம், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமோலெட் டிஸ்பிளே இருக்குது. 50MP குவாட் கேமரா செட்டப் கிடைக்குது. ஃப்ரண்டில் 16MP கேமரா, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், மீடியா டெக்கோட G88 அப்படின்ற ப்ராசரோட வருது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கேமிங்க்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆமோலெட் டிஸ்பிளே கிடச்சிது, நல்ல கேமரா செட்டப் கிடச்சிது. ஆனால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல, ஏன்னா இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. ஸோ அதனால் ஒரு மொபைலை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைலோட ரிவ்யூஸை மற்ற யூடியூப் சேனலில் செக் பண்ணுங்கள். ஸோ அன்பாக்சிங் மட்டும் பார்க்காதீங்க, ரிவ்யூஸ் செக் பண்ணுங்கள், கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டுமே அந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பாருங்கள். அதை ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் சொல்கிறத வச்சு மட்டும் ஒரு மொபைலை முடிவு பண்ண வேண்டாம். ஸோ இந்த மொபைல் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு மட்டும் வந்துக்கோங்க. மொபைலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மொபைல் எடுங்க, அப்போ தான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB 64GB வேரியன்ட் 12500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. ஆனால் அவங்க இந்த HDFC ICICன்னு ஆஃபரை போடுறாங்க. ஸோ 11500 ரூபாய்க்கு ஆஃபரை யூஸ் பண்ணால் வாங்க முடியும். ஆஃபரை யூஸ் பண்ணனா உங்களால் 12500 ரூபாய்க்கு வாங்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்த்தான டீல் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது ரெட்மியோட நோட் 11 மாதிரியான ஒரு மொபைல். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோ M4 Pro 4G வெர்ஷன். இந்த மொபைலை 13000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து HDFC ICICI ஆஃபர் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக 12000 ரூபாய் ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியும். ஸோ 12000 ரூபாய்க்கு இந்த மொபைல் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஆமோலெட் டிஸ்பிளே கிடையாது. 64MP ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்டில் 16MP கேமரா, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இதெல்லாம் தாண்டி மீடியா டெக் கூட G96 அப்படின்ற ப்ராசரோட வருதுங்க. இது வந்து ரெட்மியோட நோட் 11 பார்த்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்தாலும் அதில் மாதிரி இல்லாமல் இதில் வந்து நமக்கு வந்து ப்ராசரை ஹையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து கேமிங்க்குமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 12-13000 ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா தைரியமாக செலக்ட் பண்ண வேண்டிய மொபைல் இதை நான் சொல்லுவேன். ஸோ 4G ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை செலக்ட் பண்ணாங்க. ஸோ 5G தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணுவீங்க. ஏன்னா 5G இப்போதைக்கு தேவையில்லை, கண்டிப்பாக தேவை அப்படின்னு நினச்சிங்கனாலும் 5G இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மற்ற எல்லாத்தையும் கம்பெனி காலி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் 5G வேணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. ஸோ 5G இப்போதைக்கு வரப்போகிறது இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்து 5G லான்ச் ஆகி எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்குள்ளே உங்களோட மொபைலை மாற்ற சுச்சுவேஷனே வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு லேட் ஆக போகுது 5G. அதனால் 5G வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர மொபைல் ஒரு 500 ரூபாய் அதிகமாக இருக்குங்க. ஆனால் இருக்கிறதுலே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கான மொபைல் இது வந்து IQoo-வோட IQoo 6 G6 44W அப்படின்ற மொபைல். ஏன்னா இந்த மொபைலில் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆமோலெட் டிஸ்பிளே. ஆமாம், ஃபுல் HD ப்ளஸ் ஆமோலெட் டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது இதில் இருக்கிற ப்ராசர், இது வந்து ஒரு 6nm ப்ராசர், ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர், ஸ்னாப்ட்ராகனோட 680 அப்படின்னு நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு 4G ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது கேமரா, 50MP ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரெண்ட்லேயுமே 16MP கேமரா கொடுத்துட்டாங்க.
நாலாவது பேட்டரி. ஆமாம், 5000mAh பேட்டரி மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கான ஒரு ஹையான ஃபாஸ்ட் சார்ஜிங், 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. இந்த மொபைலோட 4GB 128GB வேரியன்ட் 14500 அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ கூட இந்த மொபைலுக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், இந்த டைம் கூட 2000 HDFC ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ HDFCயோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 12500 உங்களோட மொபைலை வாங்க முடியும். ஸோ 12500 இந்த மொபைலில் ஆமோலெட் டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடச்சிருது, சூப்பரான ப்ராசர், சூப்பரான கேமரா, அது மட்டும் இல்லாமல் சூப்பரான பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே கிடச்சிருது. ஸோ ஒரு வெல் ஆல்ரவுண்டர் இந்த ப்ரைஸில் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஸோ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டான மொபைலாக தெரியுது. ஸோ இந்த 7 மொபைல் தான் நீங்கள் 12000 மொபைல் வாங்கணும் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்க்க வேண்டிய மொபைல். எனக்கு தெரிஞ்சு இதை விட பெஸ்ட்டான மொபைல்ஸ் எதுவுமே அவைலபிள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டான மொபைல் ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பின் பண்ணி வைக்கிறேன், மற்ற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ தான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு வேறு நல்ல வீடியோஸோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.